guys, welcome to Yash vlog. In the video, we will talk about MariyammanKovilThaerThiruvila. We will talk about the continuation of the video. If you want to see the video, check the description link in the description. In the Thiruvila, the first night, we will have Pongal and Koli. We will have a Papa. This is the second day. Now, we have a third day. நாங்க கோவிலுக்கு வந்த டைமிங் பாத்தீங்க அப்படின்னா 5:00 கிட்ட ஆயிடுச்சு. தேர் பாத்தீங்க அப்படின்னா கோவில சுத்தி கிட்டத்தட்ட கோவில ரீச் ஆகுற ஸ்டேஜுக்கே வந்துடுச்சு. தேர் கோவிலுக்கு பேக் சைடுல வரும்போது நாங்க கரெக்டா ரீச் ஆயிட்டோம் கோவிலுக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், இதுதான் கோவில் கோபுரம். இப்ப கோவில் கோபுரம் பேக் சைடுல தான் இந்த தேர் இருக்கு. தேர் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஈவினிங் டைமில் தான் எழுப்பாங்க. ஸோ நம்மளுக்கும் கொஞ்சம் வேடிக்கை பார்க்க எல்லாமே நல்லாயிருக்கும் வெயில் இல்லாமல். ஈவினிங் 3:00 இந்த தேர் இழுத்துட்ருக்காங்க. நாங்கள் வந்து டைமிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 5:00 தான் வந்தோம். நாங்கள் வந்த டைமிங் கூட கரெக்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்துமே இன்னும் 1 hour மேலே தேர் இழுத்துட்டே தான் இருந்தாங்க. ஸோ கரெக்டாக இருந்துச்சு. இந்த கோவில் தேரில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஒன்று தூக்கி தூக்கி போட்டுட்ருப்பாங்க. அது என்னென்னு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உப்பு, பொறி உருண்டை, அப்புறம் விளைஞ்ச காய்கறிகள் எல்லாமே அள்ளி அதில் போடுவாங்க. உப்பு எதுக்கு மெயினாக போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நோய் நொடி எதுவுமே வராது அப்படிங்கிறதுக்காக அதை போடுறாங்க. அந்த உப்பு கரையிற மாதிரியே நம்மளோட கஷ்டமும் குறையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த உப்பை போடுவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விளைஞ்ச காய்கறிகள் அவங்கக்கிட்ட என்ன காய்கறி விற்கிறாங்களோ அந்த காய்கறி எல்லாமே எடுத்து போடுவாங்க. அப்படி போடும்போது காயும் நல்ல விலையும் ப்ளஸ் அவங்களுக்கு வியாபாரமும் நல்லா ஆகும் அப்படிங்கிறதுக்காக அதில் போடுவாங்க. நாங்கள் என்ன வாங்கி போட்டோம் அப்புடின்னா உப்பு ப்ளஸ் அந்த பொறி உருண்டை வாங்கி போட்டோம். இப்படி எல்லோரும் சேர்ந்து ஒரு 3000 பொறி உருண்டைக்கு பக்கம் வாங்கி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூட்டம், அவ்வளோ கூட்டம், பயங்கரமாக இருந்துச்சு. அந்த பொறி உருண்டை வந்து நம்ம கைக்கு கிடச்சிது அப்படின்னா ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த தேர் மேலே பட்டுட்டு நம்ம கைக்கு கிடைக்கிறது ரொம்பவுமே நல்லது. தேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சாமி கிட்ட வந்தாச்சு. சூரியனும் பாருங்க சாமியை பார்த்த மாதிரியே தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாமியோட கலசத்தை எடுத்துகிட்டு ஒருத்தர் வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருக்கு பயங்கரமாக சாமி வந்துருச்சு. இந்த தேர் பார்க்கறதுக்கு நான், யாஷ்குட்டி, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா 4 போயிருந்தோம். மொத்தம் கூட்டம் பயங்கர கூட்டம். எப்படி தள்ளிக்கிறாங்கன்னு பாருங்க. நாங்கள் ஒரு ஓரமாக வந்து நின்றுட்டோம். இதெல்லாம் பாப்பாவுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவுமே புதுசாக இருந்துச்சு. எல்லாமே புதுசாக பார்த்துட்டு இருந்தா சரி வேடிக்கை பார்க்கட்டுமேனு சொல்லிட்டு தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்து காமிச்சிட்ருக்கோம். இப்போ தேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சாமி கிட்ட வந்தாச்சு. ஒரு 20 minutes வந்துடும் நினைக்கிறேன். தேர் பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையாக தான் இழுப்பாங்க, வேகமாக இழுக்கக்கூடாது. கிட்டத்தட்ட கோவில் ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கே ஒரு 3 hours மேலே ஆகும். அந்தளவுக்கு பொறுமையாக தான் இழுப்பாங்க. அதுவும் இல்லாமல் தேர் பயங்கர வெயிட்டாக இருக்கும், அதை இழுக்கவே முடியாது. எத்தனை பேர் சேர்ந்து அதை இழுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த துண்டை வச்சு அவங்க சிக்னல் கொடுப்பாங்க, கொடுத்த உடனே எல்லோரும் சேர்ந்து டக்குன்னு இழுத்துருவாங்க. இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பூவு, எலுமிச்சப்பழம் ப்ளஸ் அந்த பொறி உருண்டை எல்லாமே தூக்கி தூக்கி போட்டுட்ருக்காங்க. இதை தான் நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொன்னேன், அவங்கக்கிட்ட என்ன பொருள் விற்கணுமோ அந்த பொருளை வந்து இது மேலே தூக்கி போடுவாங்க. அப்படி போட்டாங்க அப்படின்னா அந்த வருஷம் அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அந்த வியாபாரம். இந்த புதுப்பட்டி மாரியம்மன் கோவில் திருவிழா போட்டாங்க அப்படின்னாலே நாங்களாம் பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிடுவோம். அது இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிடுவோம். நாங்கள் ஃபஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் வச்சு கோழி அறுக்கிறது ப்ளஸ் என்னை உருளைதனெல்லாம் போட சொல்லுவாங்க. நான் வந்து காலேஜ் படிக்கிற வரைக்குமே கூட என்னை வந்து உருளைதனம் போட வச்சுட்டே தான் இருந்தாங்க. உருளைதனம் அப்படின்னா பாப்பா 4 படுக்க வச்சோம்ல அந்த மாதிரி இல்லை, கோவில் ஃபுல்லாகவே சுத்த வைப்பாங்க. என்ன மார்னிங் 5:00 வந்து நானும் எங்கள் அம்மா 2 சேர்ந்து உருளைதனம் போட்டு விட்டு கிளம்பிடுவோம். மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா தான் தேர் இழுக்கிறது ப்ளஸ் இதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது, நம்ம ராட்டில் சுற்றுறது அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் பயங்கர ஜாலியாக இருக்கும். நான் 1 கூட மிஸ் பண்ணவே மாட்டேன், கண்டிப்பாக வந்துடுவேன். நான் மெயினாக இன்றைக்கி தேர் இழுக்கிறதுக்கு வரதுக்கு காரணமே இந்த ராட்டினம் சுற்றுறது தான். பயங்கர ஜாலியாக இருக்கும் எனக்கு.
ஒரு சிலர் அதில் போகிறதுக்கு பயப்படுவீங்க, பட் எனக்கெல்லாம் அப்படி கிடையாது. எவ்வளோ நேரம் விட்டாலும் நான் சுற்றிட்டே தான் இருப்பேன். பட் இந்த ஏரி எனக்கு கூட யாரும் கம்பெனிக்கு இல்லை, பட் இருந்தாலும் நானே தான் தனியாக சுற்றிட்டு இருந்தேன். நான் ஆல்ரெடி சொன்னால இந்த தேர் மேலே போடுற பொறி உருண்டை ரொம்பவுமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாஷ் குட்டிக்கும் ஒன்று கிடச்சிருக்கு. அவங்க அது ஸ்வீட்டாக இருக்கிறதுனால அதை சாப்பிட்டுட்ருக்காங்க. ப்ளஸ் இந்த தேரை பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக பார்த்துட்ருக்காங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுதில்ல, அதனால அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ க்ரௌடில் வந்து பாப்பாவை எடுத்துகிட்டு வந்ததே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு வந்தால் வெளியாளுங்களையும் பார்ப்பாங்க, ப்ளஸ் எல்லாத்துக்கூடையும் நார்மலாக பழகுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாப்பாவை. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்லேயே பாப்பாவை வச்சுருக்கிறதுனால யாராவது வீட்டுக்கு வந்தால் கூட பாப்பா வந்து அவங்கள பார்த்து அழுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க தனியாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பிளேஸ்க்கு கூப்பிட்டு வரும்போது நிறைய க்ரௌடை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், ப்ளஸ் அவங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுக்காது யாரும் வீட்டுக்கு வந்தால் கூட. இங்கே வந்து அவங்க ஜாலியாக இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைம் 6:00 பக்கம் ஆகுது, தேருமே ஆல்மோஸ்ட் சாமிக்கிட்ட வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம்தான். நம்ம யாஷ்குட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொறி உருண்டை ரொம்பவுமே பிடிச்சிருச்சு, அது ஸ்வீட்டாக இருக்குது அதனால தான் அதை சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அந்த பொறி உருண்டையை கொடுக்கல அப்படின்னா அழுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால எங்கள் அப்பாவும் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு வச்சிட்ருக்காரு வாயில். நம்ம யாஷ்குட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த தேர் பார்க்கறது. மோஸ்ட்டாக இந்த திருவிழா இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போகிறீங்க, இல்லை இந்த மாதிரி க்ரௌட் பக்கம் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா பாப்பா கிட்ட எந்த ஒரு ஜுவல்ஸுமே இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா நம்மளால் கூட்டத்தில் போயிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, முடிஞ்ச அளவுக்கு நம்மளே சேஃப்டியாக இருந்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஜுவல்ஸ் போயிடுச்சு அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஜுவல்ஸுக்காக பாப்பாவை எதை பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த ரிஸ்க்கை எதுவுமே எடுக்க வேண்டாம். நான் இன்றைக்கி பாப்பாவுக்கு எந்த ஒரு ஜுவல்ஸுமே போட்டு கூட்டிகிட்டு வரல. நம்மளுக்கு தெரியாது இவ்வளோ க்ரௌடில் யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நம்மளே சேஃப்டியாக இருந்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. தேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சாமிக்கிட்ட போயாச்சு, இன்னும் ஒரு 2 minutes ஸ்ட்ரைட்டாக நிறுத்திடுவாங்க. அப்படி நிறுத்திட்டாங்க அப்படின்னா அதை நகர்த்தவே மாட்டாங்கன்னு நெக்ஸ்ட் இயர் எப்போ திருவிழா போடுறாங்களோ அப்போ தான் அதை நகர்த்துவாங்க. இந்த தேர் திருவிழாக்கு வந்து என்ஜாய் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாஷ் குட்டி தான். அவங்க பாட்டுக்கு ஜாலியாக பொறி உருண்டை சாப்பிட்டுக்கிட்டு சுற்றிலே இருக்க ஜனங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு தேரை வேடிக்கை பார்த்துக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கூட பயந்தேன் க்ரௌடை பார்த்து அழுவாங்களோ என்ன போன்ட்டு, கொஞ்சம் கூட அழுகவே இல்லை, நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க. இப்போ நம்ம தேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நிறுத்திட்டாங்க, இதுக்கு மேலே நெக்ஸ்ட் இயர் தான் எடுப்பாங்க இந்த தேரை. இப்போ இந்த தேருக்குள்ளே வந்து சாமி இருக்குது, இந்த சாமியை எடுத்துகிட்டு ஒரு சுற்றிலும் ஊர்வலம் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் கோவிலுக்குள்ளே வந்து வைப்பாங்க. ஊர்வலம்னா கோவிலை சுற்றி மட்டும்தான் வருவாங்க, வேற எங்கேயும் போக மாட்டாங்க. நம்ம சூரியனும் பாருங்கள் சாமியை பார்த்த மாதிரியே தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருவிழா போகிற சீசன் தான் நிறையா ஊரில் போயிட்டுருக்கு, என்ன மாதிரியே நீங்களும் என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த திருவிழா போகிறதுலேயே உங்களோட ஃபேவரட் என்ன அப்படிங்கிறது என் கூட கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபேவரட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராட்டினம் சுற்றுறது இந்த மாதிரி விஷயந்தான் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். சின்ன வயசில் என்னை அடிக்கடி கூப்பிட்டு வர மாட்டாங்க, நான் எப்படியாவது வந்துடுவேன். கூட்டம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், பயங்கர கூட்டம், பஸ்ஸு போகிறதுக்கு கூட வழி இல்லை. நேற்றுலாம் பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸே இந்த சைடு வராது, ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுவாங்க, எல்லாமே பைபாஸில் தான் போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி தான் ஊருக்குள்ளே விடுறாங்க, அதுவும் கூட்டம் ரோடு வரைக்கும் இருக்குது. இந்த ஸ்டால் போடுறவங்களுக்குலாம் இன்றைக்கி கொஞ்சம் வருத்தமாக இருக்கும், பிகாஸ் என்னையோட எல்லா பண்டிகையும் முடிய போகுது அப்படிங்கிறதுக்காக. எப்போவுமே இங்கே பண்டிகை போட்டாங்க அப்படின்னா நிறைய ஊர்லேருந்து இங்கே வந்து ஸ்டால் போடுவாங்க, பிகாஸ் இங்கே அவ்வளோ கூட்டம் வரும், கூட்டத்தை கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அவ்வளோ கூட்டம் வரும். இனிமேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்கிட்ட அவ்வளோக்கு கூட்டம் இருக்காது, எல்லாருமே அந்த சைட் போயிடுவாங்க, அதாவது ராட்டினம் அப்புறமேட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் அந்த சைடு இருக்குது, அந்த சைடு போயிடுவாங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாயிடும். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல இந்த சாமியை எடுத்துக்கிட்டு ஒரு ஊர்வலம் மாதிரி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ வந்து தேர்லேருந்து சாமியை நவுத்திட்டாங்க, இப்போ ஊர்வலம் போகிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே குதிரை தெரியுதுல, அந்த குதிரைக்கு பின்னாடி தான் சாமியை வச்சு கட்டி வச்சுருப்பாங்க, பிகாஸ் தேர் ஆடும்போது கீழே எதுவும் சாயக்கூடாது அப்படிங்கிறதுக்காக.
இப்போ அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஊர்வலம் போகிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அங்கே எல்லோ கலர் சாரியில் சாமியை தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ இந்த சாமியை கோவில் சுற்றியும் ஒரு ஊர்வலம் மாதிரி கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே கூப்பிட்டு போய் கருவறையில் வச்சுருவாங்க. அங்கே முன்னாடி கரகம் தூக்கிட்டு கையில் அருவாள் வச்சுட்டு போகிறார் பாருங்க, அவருக்கு பயங்கரமாக சாமி வந்துருச்சு. பின்னாடி சாய வந்தார், பட் எல்லாரும் சேர்ந்து அவரை பிடிச்சிட்டாங்க கரெக்டாக. ஊர்வலம்லாம் போயிட்டு இப்படி சாமிக்கு நேரம் நின்று அந்த சாமியை காமிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ மட்டும் இல்லை, வருஷம் வருஷம் இதே மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. அவ்வளோதான், ஊர்வலம்லாம் கூப்பிட்டு போயிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து சாமி உள்ளே போயிட்டுருக்கு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், தேர் இழுக்கிறது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் வந்து பின்னாடி செக்ஷனுக்கு போக போகிறோம். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டால் போட்டு வச்சுருப்பாங்க. கோவிலோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதுக்கு பின்னாடி நிறையா ஸ்டால் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே மட்டும் இல்லை, அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா சுற்றிலையும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்காத ஸ்நாக்ஸே இல்லை, எல்லா ஸ்நாக்ஸுமே இங்கே இருக்கும். இப்போ பின்னாடி சைட்லாம் என்னென்ன கடை இருக்குது அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட காட்டுறவாங்க. இந்த கடையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எங்கள் தாத்தாவோட ஞாபகம் தான் வருது. நான் சின்ன பொண்ணாக இருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 100 ரூபீஸ் தான் கொடுப்பாங்க இந்த திருவிழாவில் வந்து சாப்பிட்ற ஐட்டம்ஸ் வாங்கிறதுக்கு. எங்கள் தாத்தா என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ்க்கு 10 ரூபீஸாக அவெல்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ எந்த கடைக்கு போனாலுமே நான் வந்து சேஞ்ச் மாற்ற தேவையில்லை, இந்த 10 ரூபீஸ் நோட்டு கொடுத்தனா போதும். அப்போல்லாம் வந்து விலை கம்மியாக தான் இருந்துச்சு, இப்போ தான் எல்லாமே டபுளாக இருக்குது. அப்போல்லாம் நான் இந்த கடைக்கெலாம் வந்தேன் அப்படின்னா 10 ரூபீஸ் நோட் கொடுத்தனாலே போதும், அவங்க எல்லாமே கொடுத்துருவாங்க. அந்த 100 ரூபீஸ்லையுமே நான் வந்து ஒரு 50 ரூபீஸ் அந்த மாதிரி தான் செலவு பண்ணியிருப்பேன், மீதியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்கள் தாத்தாட்ட கொடுத்துருவேன். முதல் நாள் பொங்கல் வைக்கிறதுக்கு மட்டும்தான் எங்கள் தாத்தா எங்கள் கூட வருவார், ரெண்டாம் நாள்லாம் வரமாட்டார். நான் எங்கள் பாட்டி கூட தான் இந்த தேர் பார்க்கறதுக்குலாம் வருவேன் அப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. பிகாஸ் இது எங்கள் தாத்தா பாட்டியோட ஊர், இங்கே தான் வந்து பண்டிகை போட்டிருப்பாங்க. பண்டிகை போட்டாங்க அப்படின்னாலே என்னை எங்கள் ஊர்லேருந்து இங்கே கூப்பிட்டு வந்துடுவார். நான் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக எங்கள் அப்பா அம்மா கூட இருந்ததை விட எங்கள் தாத்தா பாட்டி கூட வளர்ந்தது தான் ரொம்ப அதிகம். இப்போ அவங்க ரெண்டு பேருமே இல்லை, எங்கள் தாத்தாவும் இறந்துட்டார், எங்கள் பாட்டியும் இறந்துட்டாங்க. ஓகே கைஸ், எனக்கு எங்கள் தாத்தா பாட்டியோட ஞாபகம் வந்துருச்சு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது. இதோட நான் இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்னா ரெசிபியில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகே கைஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.